హాయ్ ఫ్రెండ్స్, ఇది జీపి ఫ్రమ్ బ్రెయినే అకాడమీ. இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னா April 1, 2019 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பிரைனே அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சாரி ஃபார் த டிலே ஃபார் மார்ச் மந்த் வீடியோஸ். கண்டிப்பாக வந்து மார்ச் மந்த் வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் ஆகும், பட் ஒன்று அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகுது. April 1 கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும், கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைனா வந்துட்டு அவங்களுடைய செகண்ட் ஜென்ரேஷன் டேட்டா ரிலே சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மேண்டஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட்டில் வந்துட்டு அதனுடைய கண்ட்ரோல் சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக வந்துட்டு இந்த சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சேட்டலைட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா டியான் லியான் 2 of 1. ஸோ இந்த சேட்டலைட்டை வந்துட்டு லான்ச் பண்ணால் அந்த சேட்டலைட் கேரியர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா லாங் மார்ச் 3பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு பிஎஸ்எல்வி எப்படியோ அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சைனாவுக்கு வந்து லாங் மார்ச் 3பி. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சேட்டலைட் கேரியர் சைனாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டியான் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் மார்ச் 3பியோட எத்தனாவது சேட்டலைட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 301. ஸோ 301. அண்ட் இதை யார் டிசைன் பண்ணிக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சைனா அகாடமி ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை டிசைன் பண்ணிக்காங்க. சைனா ஏரோஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கார்பரேஷன் கீழே வந்து டிசைன் பண்ணிக்காங்க. அண்ட் சைனோட கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா பெய்ஜிங். சைனோட கரன்சி பார்த்திங்க அப்படின்னா யுவான். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்துட்டு என்பிஎஃப்சியோட எம்எஃப்எஸ்க்கு ஆவரேஜ் பேஸ் ரேட் வந்துட்டு 9.21% அப்படின்னு சொல்லியிருக்காங்க April to June quarter. ஸோ இதில் சில விஷயங்கள் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஆர்பிஐ தான் வந்துட்டு எம்எஃப்ஐயோட பேஸ் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆர்பிஐ தான் என்பிஎஃப்சியை இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது, ரெகுலேட் பண்ணிட்டு இருக்குது. ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் பார்த்திங்க அப்படின்னா 1934. ஸோ இந்த ஆக்டுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸை வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா என்பிஎஃப்சி அப்படின்னா என்ன, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சம்டைம்ஸ் ரூரல் ஏரியாலாம் பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங் ஃபினான்ஷியல் பேங்கிங் கம்பெனிஸை வந்துட்டு கொண்டு போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. என்பிஎஃப்சி எல்லாம் டெபாசிட்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, பட் வந்துட்டு அவங்களால லெண்டிங் கொடுக்க முடியும். ஸோ அவங்களுடைய லெண்டிங் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பேஸ் ரேட்டு கீழே வந்துட்டு எந்த ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனிஸும் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக வச்சு கொடுக்கக்கூடாது, அதிகமாக வச்சு வேணால் கொடுக்கலாம். ஸோ அந்த பேஸ் ரேட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்படிஷன், ஹெல்த்தியான காம்படிஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஸ் ரேட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 9.21% கீழே வந்துட்டு யாரும் கொடுக்கக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ் ரேட். ஸோ இது எந்த குவார்ட்டருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா April to June quarter அண்ட் ஆர்பிஐ பற்றி பார்க்கல, ஆர்பிஐயோட கவர்னர் பார்த்திங்க அப்படின்னா சக்தி கந்தா தாஸ். அண்ட் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐயோட 25th கவர்னர். அண்ட் ஆர்பிஐயோட ஹெட் குவார்டர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி மும்பையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா, இந்தியன் டிகிரிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலன்சி கொடுத்துருக்காங்க யூஏயில். அதாவது இந்தியாவில் படித்து வாங்குற டிகிரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலண்ட்டாக வந்துட்டு அவங்களுடைய டிகிரிக்கும் வந்துட்டு ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஏயில் யூஏ பார்த்திங்க அப்படின்னா யுனைடட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பிரசிடென்ட் பார்த்திங்க அப்படின்னா கலீஃபா பின் ஜாயத் அல் நஹ்யான். ஸோ கிட்டத்தட்ட வந்து 3.3 மில்லியன் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் இருக்காங்க கல்ஃப் கண்ட்ரீஸில் மட்டும். ஸோ கிட்டத்தட்ட அவங்களுடைய டோட்டல் பாப்புலேஷனில் 30% பார்த்திங்க அப்படின்னா இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்களால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்துட்டு அவங்க படித்து வாங்கின டிகிரிக்கு வந்துட்டு அவங்க நாட்டில் ஈக்குவலன்ஸி கொடுத்துருக்காங்க. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் அம்பாசிடர் டு யூஏஇ நவ்தீப் சிங் சூரி, அவர் தான் இதை சொல்லியிருக்காரு. அண்ட் யூஏஇ பற்றி பார்க்கல, யூஏயோட பிரசிடென்ட் பார்த்திங்க அப்படின்னா கலீஃபா பின் சையத் அல் நஹ்யான். அண்ட் அதனுடைய கரன்சி பார்த்திங்க அப்படின்னா திரம். கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா அபுதாபி. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா, டெஸ்ட்லா வந்துட்டு வேர்ல்டு லெவலில் ஒரு லார்ஜஸ்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஏசியாவில் பில்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஏசியன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒசாகா ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்துட்டு 42 பவர் பேக்ஸோடு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய ஓவரால் மெகாவாட் பார்த்திங்க அப்படின்னா 7 மெகாவாட். அண்ட் ஏசியா பசிபிக் ரீஜன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 4th இன் டர்ம்ஸ் ஆஃப் தர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. அண்ட் டெஸ்லா பற்றி பார்க்கல, டெஸ்லாவோட சிஇஓ பார்த்திங்க அப்படின்னா எலான் மஸ்க். அண்ட் டெஸ்லா பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கன் கம்பெனி. அண்ட் ஜப்பான் பற்றி பார்க்கல, ஜப்பானோட கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா டோக்கியோ. கரன்சி பார்த்திங்க அப்படின்னா யென். அண்ட் ஜப்பானோட பிரசிடென்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜின்சோ அபே. 2020 வேர்ல்டு ஒலிம்பிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டோக்கியோவில் நடக்க போகுது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா, யூபியில் வந்துட்டு சுல்தான்பூர் அப்படின்ற ஒரு ஊரோட பேர் வந்துட்டு குஷ்பவான்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேருக்குனே பார்த்திங்க அப்படின்னா அலகாபாத்துன்ற பேரை வந்துட்டு பிரக்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைசாபாத்தை வந்துட்டு அயோத்தியான்னு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த நேம் பார்த்திங்க அப்படின்னா சுல்தான்பூர்ன்றதை வந்து குஷ்மான்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது யார் சேஞ்ச் பண்ணிக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா யூபியோட சிஎம்மான யோகி ஆதித்யநாத் அவர் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. யூபியோட கவர்னர் பார்த்திங்க அப்படின்னா ராம் நாயக்.
நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்ஏசின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி தான் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு 100 வார்ஷிப்ஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் இந்தியன் ஷிப் யார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜிஆர்ஏசி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்கத்தா பேஸ்ட் கம்பெனி இது. ஸோ இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100th, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 100th ஷிப் யார்டு வந்துட்டு 100th வார்ஷிப் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. L56 அப்படின்னு சொல்லுவாங்க, லேண்டிங் கிராஃப்ட் யூட்டிலிட்டி L56. ஸோ இந்தியன் நேவிக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 99th வார்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ICGS பிரியதர்ஷினி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்எஸ்சியோட 99th வார்ஷிப் நம்ம இந்தியாவுக்கு கொடுத்தது. ஜிஆர்எஸ்சியோட சேர்மன் பார்த்திங்க அப்படின்னா சக்சேனா. இந்தியன் நேவி பற்றி பார்க்கல, இந்தியன் நேவியோட ஹெட் பார்த்திங்க அப்படின்னா சுனில் லன்பா. அண்ட் இந்தியன் ஆர்மியோட ஹெட் பார்த்திங்க அப்படின்னா பிபின் ராவத். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்துட்டு top 10 என்டர்டைன்மெண்ட் அண்ட் மீடியா மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எப்போ ஆகும் அப்படின்னா 2021 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. அந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணிக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அசோசியம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசோசியேட்டட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய ஹெட் பார்த்திங்க அப்படின்னா பாலகிருஷ்ண கோயங்க. ஸோ அவர் தான் வந்துட்டு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் top 10 மீடியா மே என்டர்டைன்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அமேசான் ப்ரைமு, வூட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸு, இந்த மாதிரியான ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் அண்ட் மொபைல் ஆப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மேக்ஸிமம் என்டர்டைன்மெண்ட்டு எல்லாத்துக்குமே அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெர் கேப்டா பார்த்திங்க அப்படின்னா $32 இருக்கும் 2021 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய யூஎஸ்ஏல வந்து பெர் கேப்டா மீடியா வந்து பார்த்திங்க அப்படின்னா $2,260. 2019 ரிப்போர்ட் படி பார்த்திங்க அப்படின்னா $2,260. அண்ட் சைனாவில் பார்த்திங்க அப்படின்னா $222. ஸோ அதில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா $32 ரொம்பவே கம்மி தான். பட் top 10 என்டர்டைன்மெண்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவும் ஒரு ஆள் இருக்கும் 2021 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா பிரவசி பாரதி சம்மன் அவார்ட். ஸோ இந்த அவார்டு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ராஜேந்திர குமார் ஜோஷி கொடுத்துருக்காங்க. ஸோ யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர் தான் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு NRIக்கான அவார்டு, பிரவசி பாரதி. அப்படி பிரவசி அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா NRI அப்படின்னு அர்த்தம். ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜேந்திர குமார் ஒரு அப்சல்யூட்லி ஒரு NRI. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன், மெடிசன், இந்த ஃபீல்டில் வந்துட்டு அவருடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமானதுனால இந்த அவார்டு அவர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைஸ் ஜெட் வந்துட்டு 28 நியூ ஃப்ளைட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 14 நியூ ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடான் ஸ்கீமுக்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. உடான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும், சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து லான்ச் பண்ண ஒரு ஸ்கீமு, உதய் தேஷ்கா ஆம் நாகரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. உதய் தேஷ்கா ஆம் நாகரிக். ஸோ இந்த ஸ்கீம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14 ஃப்ளைட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டெய்லி வந்துட்டு 33 டெய்லி ஃப்ளைட்ஸ் வந்துட்டு இது கீழே கொண்டு வரது போகிறதாவது சொல்லியிருக்காங்க. அண்ட் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்கல, சிவில் ஏவியேஷனோட இப்போ இருக்கக்கூடிய மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சுரேஷ் பிரபு. அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பார்த்திங்க அப்படின்னா MOS ஜெயந்த் சின்ஹா. ஸோ இவருடைய கான்ஸ்டிடுவன்சி பார்த்திங்க அப்படின்னா ஹசாரிபாக். எங்கே இருக்குது அப்படின்னா ஜார்க்கண்டில் இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய இஸ்ரோ வந்துட்டு 47th PSLV மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 47th PSLV C-45 அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரயான்லேயும் பார்த்திங்க அப்படின்னா மார்ஸ் ஆர்பிட்டர் 2013லேயும் பார்த்திங்க அப்படின்னா இதே PSLV தான் யூஸ் பண்ணியிருந்தோம், சக்ஸஸ்ஃபுல் சேட்டலைட் கேரியர். அண்ட் PSLV பற்றி பார்க்கல வந்துட்டு இப்போ போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 47 தடவை லான்ச் பண்ணியிருக்கோம், பட் இதில் ரெண்டு தடவை மட்டும் தான் ஃபெயிலியர் ஆயிருக்கேன். லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா ஐஆர்என்எஸ்எஸ் ஹெச் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டலைட். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 28 நானோ சேட்டலைட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கேரி பண்ணி போகிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு EMI சேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மெஷர்மெண்ட் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. EMI சேட். ஸோ இஸ்ரோ பற்றி பார்க்கல, இஸ்ரோவோட ஹெட் குவார்டர் பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். அண்ட் அதனுடைய டைரக்டர் பார்த்திங்க அப்படின்னா கேஎஸ் சிவன். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரோவோட சீஃப். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோவேக்கியாவோட ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடெண்ட்டாக வந்துட்டு ஒரு சுசானா
கப்புட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை அப்பாயின் பண்ணிக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன்டி கரப்ஷன் ஆக்டிவிட்டீஸ் ஸோ 5th பிரசிடென்ட் ஆஃப் ஸ்லோவேகியா. அண்ட் ஸ்லோவேகியோட கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா பிரட்டிஸ்லவா, அதனுடைய கரன்சி பார்த்திங்க அப்படின்னா யூரோ. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா ரீமாதாஸ் அப்படின்ற ஒரு பார்த்திங்க அப்படின்னா டிஐஎஃப்ஓட ஷேர் ஜேர்னி ப்ரோக்ராமுக்கு அம்பாசடராக அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டொரண்டோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. கனடாவோட கேபிட்டலான டொரண்டோ அண்ட் கனடா பேஸ்ட் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ ரீமாதாஸ் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்கள்ட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா அசாமிஸ் ஃபிலிம் மேக்கர். அண்ட் இவங்களுடைய படம் பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் லாஸ்ட் இயர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் என்ட்ரி கொடுத்துச்சு ஆஸ்காருக்கு. ஸோ இது ரொம்பவே நல்ல படம். அண்ட் புல் புல் கேன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படம் அவங்க டைரக்ட் பண்ணாங்க. அவங்க அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் கொடுத்தாங்க டப்ளின் ஃபிலிம் கிரிட்டிக் சர்க்கிள்லேருந்து. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ஃபைட்டர் பைலட் ஏர் மார்ஷல் என்எஸ் தில்லோன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் கமாண்ட் சீஃபாக வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கீழ வருதுன்னா நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே வரும். அதனுடைய ஹெட் பார்த்திங்க அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் தான். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூக்ளியர் டிபார்ட்மெண்ட். ஸோ அதுக்கான ஒரு சீஃபாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தி என்ன தில்லோன் அப்படின்ற அவர் அப்பாயின் பண்ணிக்காங்க. ஸோ நம்முடைய ஸ்டாக்ஹோம் ரிசர்ச் படி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, எஸ்ஐபிஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய ரிப்போர்ட் படி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 92-110 நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு ப்ளூட்டோனியம் பேஸ்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ், ப்ளூட்டோனியம் பேஸ்ட். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா விஜய பேங்க் தேனா பேங்க் ரெண்டையும் வந்துட்டு பேங்க் ஆஃப் பரோடாவோட மேட்ச் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 1st பார்த்திங்க அப்படின்னா ஒரே என்டிட்டி தான். இது மூணுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரே என்டிட்டியாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஓவரால் பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னா 14.82 lakh crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் தேர்ட் லார்ஜஸ்ட் லெண்டர் ஆஃப்டர் எஸ்பிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐ. அண்ட் செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது. ஸோ தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பேங்க் ஆஃப் பரோடா வந்துச்சு, பிஓபி பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ இப்போ இந்த மேஜர் என்டிட்டியோட சி எம்டி அண்ட் சிஓ யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ் ஜெயக்குமார் தான். அவர் தான் வெறுமையாக இருந்த பேங்க் ஆஃப் பரோடோட சிஇஓ. ஸோ அவர் தான் இன்னும் கண்டினியூ ஆகிறாரு. அண்ட் ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 542 crore வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு பேங்க் ஆஃப் பரோடாக்கு வந்துட்டு கேபிட்டல் இன்ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப்சி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட செகண்ட் ஸ்டேட் ஓடு ஃபினான்ஷியல் ஃபார்மாக சேஞ்ச் ஆயிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர்இசி லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கம்பெனி இருக்குது, பப்ளிக் செக்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. ஆர்இசி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய மெஜாரிட்டி ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14,500 crore வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப்சி அக்வேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் ஓடு ஃபினான்ஷியல் கம்பெனியாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஐ இருக்குது, செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப்சி இருக்காங்க. அண்ட் ஃபினான்ஷியல் பிளேயர் அப்படின்னு பார்க்கையில இந்தியாவோட 4th ஃபினான்ஷியல் பிளேயராக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப்சி சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபஸ்ட் பிளேஸில் வந்துட்டு எஸ்பிஐ, செகண்ட் பிளேஸில் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி, அண்ட் தேர்ட் பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது. ஸோ இந்த 4th பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிஎஃப்சி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவோட டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 80,000 crore. ஸோ இந்த வருஷத்தோட கரண்ட் இயர் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14,500 crore வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கு அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேட் ஓன்டு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கல வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் மேக்கிங் பப்ளிக் செக்டர் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது இந்தியன் ஆயில், செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஎன்ஜிசி, இப்போ தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப்சி வந்துச்சு, பிஎஃப்சி. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா சுல்தான் அஸ்லான் ஷா கப். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாக்கி டோர்னமெண்ட்கான ஒரு கப். ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா யுபோ மலேசியாவில் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சவுத் கொரியா வின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பீட் பண்ணி அவங்க சவுத் கொரியா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் கொரியா, செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா, தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலேசியா. ஸோ மலேசியாவில் தான் அது நடந்திருக்கு. ஸோ மலேசியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் பிளேஸில் அதை வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஓப்பன் 2019 பேட்மிண்டன் மேட்ச். ஸோ இதில் யார் வின் பண்ணிக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டென்மார்க்கோட டென்னிஸ் பிளேயரான ஆக்சல்சன் அப்படின்ற ஒரு வின் பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் நம்மளுடைய இந்தியன் பிளேயரான ஸ்ரீகாந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபீட் பண்ணி. அண்ட் இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐசிசியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக வந்துட்டு மனுஷ் அவனி அப்படின்ற ஒரு வந்துட்டு அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐசிசி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில். அண்ட் அதோடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்திங்க அப்படின்னா துபாயில் இருக்குது, துபாய். அண்ட் ஐசிசியோட சேர்மன் பார்த்திங்க அப்படின்னா சஷாங்க் மனோகர், சஷாங்க் மனோகர். ஸோ அந்த சசாங் மனோகர் அண்ட் அவருடைய கமிட்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்பாயின் பண்ணியிருக்காது. டேவிட் டேவ் ரிச்சர்ட்ஸன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் டவுன் ஆகிறாரு. அப் டு வேர்ல்டு கப் வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனுஷ் அவனி தான் வந்துட்டு ஐசிசியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பாங்க. மனுஷ் அவனி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இஎஸ்பிஎன், ஸ்டார் ஸ்போர்ட் இதுலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியா பர்சனலாக வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் கண்டினியூஸாக வந்துட்டு நான் எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டராகவும் அண்ட் ஆடிட் கமிட்டி ஆஃப் மான்செஸ்டர் இந்தியா லிமிட்டடாக மெம்பராகவும் வந்துட்டு கண்டினியூ வந்துட்டு இருப்பார் அப்படின்றதே அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா 12th ஏசியன் ஏர்கன் சாம்பியன்ஷிப். ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தாய்வானில் இருக்கக்கூடிய தாய்பேய் அப்படின்றது
சிட்டியில் நடந்துச்சு. தாய்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய்வனோட கேபிட்டல். ஸோ அங்கே தான் இது நடந்திருக்கு. ஸோ ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்துட்டு மென்ஸ் ஈவெண்ட்லேயும் சரி உமன்ஸ் ஈவெண்ட்லேயும் சரி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனா இருக்குது. அண்ட் சரப்ஜோத் சிங் ஈஷா சிங் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் யாஷ் வர்தன் அண்ட் ஸ்ரேயா அகர்வால் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மெடல்ஸ் கோல்டு மெடல்ஸ் ரெண்டு பேருமே 3 கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. யாஷ் வர்தன் அண்ட் ஸ்ரேயா அகர்வால். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கோல்டு மெடல் ஜெயிச்சு வாங்கியிருக்காங்க. அண்ட் ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட மெடல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 16 மெடல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய கன்க்ளூஷன், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன்.